வெனஸ்டே மார்னிங். நேற்று மினி விலாகில் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் நிறைய பேர் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் பரவாயில்ல, ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்ருக்காங்க. கண்டினியூஸாக 3 டேஸ்க்கு மார்னிங் அண்ட் ஈவினிங் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டால் நார்மல் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பூரி, அதுக்கப்புறம் சுண்டல் குழம்பு தான் வச்சுருந்தேன். மசாலாக்கு மிக்சர் ஜாரில் தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, அப்புறம் மிளகு, சோம்பு, ஜீரா சேர்த்து அரைச்சி வச்சாச்சு. அதே ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், 2 டேபிள்ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ குக்கரில் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி, மசாலா பவுடர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் சேர்த்துருந்தேன். மசாலாவோட பச்சை வாசனை போனதும் நைட் ஃபுல்லாக ஊற வச்ச சுண்டல், அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய், தாராளமாக தண்ணி விட்டு உப்பு சேர்த்துட்டு கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதி வந்ததும் கொத்தமல்லி இலை தூவி லோ ஃப்ளேமில் 5 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ண வச்சாச்சு. குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ளே பூரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் இதோட டேஸ்ட் வந்து எப்போவுமே செய்கிற சன்னா மசாலா மாதிரி இல்லாமல் தேங்காய் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். தென் ஈவினிங் ஒரு இன்டர்வியூக்காக ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வீட்டில் எல்லோரும் ரெடி ஆயிருந்தோம். ஈவினிங் வந்ததும் ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க.